யோ, யானை ஓட்டு புது வண்டி வந்துக்குது. சார் கொஞ்சம் எப்படி பாருங்க சார், மக்களோட வரைபடத்துலதான் அதிகாரி நியமிச்சிருக்கிறோம். எல்லாருக்கும் காடு வளர்ந்தா நாடு வளரும் எங்களுக்கு கூட தெரியும். அதுக்காக தான் அதிகாரி நியமிச்சிருக்காங்க. நீங்க அந்த யானை என்ன பக்கம் மூவ்மெண்ட் போகுதோ அந்த கட்டாளம் சொல்லுங்கிற இடத்தை எடுத்து பார்த்தா யானை வராது, உங்களால் பண்ண முடிக்க முடியாது. முயற்சி எடுத்து முயற்சி தான் வேணும். இல்லை கண்டிப்பாக பண்ணிக்கணும். அப்படி இல்லை, இப்போ 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 வந்து 8 லட்சம் ரூபா நஷ்டீடு ஆகிடும். இப்படி 8 லட்சம் ரூபா கொடுங்க. தமிழ்நாடு விவசாய சங்கம் காரணாமட்டு ஒன்றியம் கலந்த 6 மாதமாக காரணாமட்டு ஒன்றியத்தில் வந்து யானை தொல்லை வந்து அதிகமாக இருக்குது. வனத்தை வந்து சும்மா வந்து பட்டாசு வெடிக்கிறதும் பானை இருக்கும் சும்மா தடுப்பு நடவடிக்கை தான் எடுத்துக்கிறாங்க. ஆனால் சேதாரம் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்குது. பாதுகாப்பு முன்கூட்டி எச்சரிக்கை நடவடிக்கை வந்து எதுவுமே துரிதப்படுத்தலை. நஷ்டீடும் கரெக்டாக வழங்குறது இல்லை. நஷ்டீடு வந்து 1 லட்சம் ரூபா அதனால் 1000-2000 கொடுத்து கண் தடுப்பு பண்ணிட்டு போயிடுறாங்க. அதுவும் எல்லா விவசாயிகளுக்கும் சேரதில்லை அது. அதே மாதிரி பாதிக்கப்பட்ட இடத்துல வந்து அதிகாரி வந்து பார்வையிடுறதே கிடையாது. காடு ஃபாரஸ்ட்டை மட்டும் அனுப்பிச்சுட்டு ஆஃபீஸோட டியூட்டி பார்த்துட்டு போயிடுறாங்க. ஏதாவது பொய் கேஸ் போகிறதுக்கு மட்டும் உடனடியாக வந்து விவசாயிகளையோ பொதுமக்கள் துன்புறுத்துறதுக்காக எல்லா விதமான ஃபோர்ஸோடு வந்து இது பண்ணுறாங்க. மற்றபடி பாதிப்பு ஏற்பட்டால் அந்த இடத்த வந்து பார்வையிடுறதே கிடையாது. வேலூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் பாதிப்பு இடத்துல வந்து பெரிய அதிகாரி வந்து உயரதிகாரிகளோ அந்த முக்கிய ரேஞ்சிலோ யாரும் வந்து பார்வையிடுறதே கிடையாது. அந்த விவசாயியோட கலந்து பாதுகாப்பு விஷயத்தை கலந்து உரையாடுறதும் கிடையாது. ஒரு மோசமான நிலைமையில தான் இந்த காரணாம்பட்டு ரேஞ்சில் ஆஃபீஸு செயல்பட்டுருக்கிறத வந்து சொல்லிக்க ரொம்ப கடமைப்பட்டுருக்கிறோம். இந்த மாதிரி இருந்தால் இன்றைக்கி இருக்கிற விவசாயத்தை வந்து பாதுகாக்கிறது பெரிய கேள்விக்குறியாயிடும். விவசாயிகளும் பெரிய பாதிப்பு உள்ளாகிருக்காங்க. தயவுசெய்து அரசாங்கம் நான் கவனத்தில் இருக்குது, இதில் தக்க நடவடிக்கை எடுக்கிற மாதிரி கேட்டுக்கிறேன். இன்றைக்கி வந்து ரேஞ்சர் ஆஃபீஸில் வந்து மனு கொடுத்துருக்குறோம். உங்களுடைய செயல்பாடு வந்து எங்களுக்கு திருப்திகரமாக இல்லை, எங்களுக்கு பாதுகாப்பு வந்து அலட்சியப்படுத்துகிற பாதுகாப்பை வந்து துரிதப்படுத்தணும் சொல்லியும் டேமேஜ் எடுத்து வந்து பார்வையிடுறதில்லை. அதே குற்றமாகவும் ஒரு மனு கொடுத்துருக்குறோம். அதை பரிசீலனை செய்கிறதுக்கு மனு கொடுத்துருக்குறோம். இதன் மேலே நடவடிக்கை எடுக்கலைன்னா அடுத்த கட்ட நடவடிக்கை கலெக்டர் ஆஃபீஸ்லேயும் டிஎஃப்ஓ ஆஃபீஸ்லேயும் மறியல் பண்ணுறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம். தலைவர் மாநில தலைவர்களுடைய ஆலோசனைப்படி நாங்கள் அடுத்த கட்ட நடவடிக்கை எடுப்போம் நான்.